தொடங்கி அவ்வைக்க சமிகை 18 ஜனவரி 2024 பாப்தாதாவினுடைய அன்பான அறிவுரை சதா எஹி லக்ஷ்ய யாத் ரஹே கி ஹமே பாப் சமான் பனனா ஹே तो जैसे बाप लाइट है वैसे डबल लाइट बाप दादा சொல் ராங்க சதா உங்களுக்கு இந்த லட்சியம் இருக்கட்டும் அதாவது நான் பாபாவிற்கு சமமாக ஆக வேண்டும் அப்ப எந்த விஷயத்துல நாம அவருக்கு சமமாக ஆகறோம் அப்படினா இப்படி பாபா ஒளியாக இருக்கின்றாரோ அதே போன்று நானும் டபுள் லைட்டாக இருக்கின்றேன் இரட்டை ஒளியாக இரட்டை லைட்டாக சோ ஒரு லைட் என்ன ஒளி உடல் இரண்டாவது லைட் லேசான தன்மை அவருக்கு தேக்தே ஹோ தோ கம்சோர் ஹோதே ஹோ இஸ்லியே சி ஃபாதர் ஃபாலோ ஃபாதர் கரோ பிறரை பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் பலகீனமாக ஆகிவிடுவீர்கள் சோ மற்றவங்களை பாக்குறோம்னா அப்ப நமக்கு மனதுல ஏன் எவ்வாறு எப்படி இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்க இவங்களே இப்படி இருக்காங்க அப்படின்னு கூடிய பலவிதமான கேள்விகள் வருது அதனால பாபா சொல்றாரு நீங்கள் எந்த ஒரு முயற்சியாளரையும் இந்த பரிவாரத்துல நீங்க யாரையும் பார்க்க வேண்டாம் இந்த பிரதர் இப்படி இருக்காங்க இந்த சிஸ்டர் இப்படி இருக்காங்க இந்த மாதாஜி இப்படி இருக்காங்க இது நமக்கு அவசியம் இல்லாத விஷயம் எனவே ஒரு தந்தையை பாருங்கள் ஒரு தந்தையை பின்பற்றுங்கள் உடுத்தி கலாக்கா சிரேஷ்ட சாதன் சிரஃப் ஏக் சப்த சப்குச் தேரா ஆக பறக்கும் கலைக்கான ஒரே ஒரு வழி என்னவென்றால் பாபா இவை அனைத்தும் உங்களுடையது எப்பொழுது நான் ஆத்மா அது போன்று அனைத்தும் உங்களுடையது என்று சமர்ப்பணம் ஆகின்றேனோ அப்ப பாபா சொல்றாரு உங்களுடைய மனம் அப்பொழுதே மிகவும் லேசானதாக ஆகிவிடும் இதுதான் பறக்கும் கலைக்கான சாதனமாகும் மேரா சப்த பதில் தேரா கர்தோ என்னுடையது இது எனது பொறுப்பு என்னுடைய குடும்பம் எனது சரீரம் இப்படி எதையெல்லாம் நீங்க எனது அப்படின்னு சொல்றீங்களோ அதையெல்லாம் உங்களுடையது பாபா இது உங்களுடையது உங்களுடையது அப்படின்னு அவரிடம் பலியாக்கிடுங்க அப்ப பாபா எல்லாவற்றையும் என்னவாக ஆக்கிறாரா எல்லாவற்றையும் மிகவும் சகஜமானதாக எளிதாக ஆக்கிவிடுகின்றார் தேராகும் தோ ஆத்மா லைட் ஹே ஜப் சப் குச் தேரா ஹே தோ லைட் ஹல்கே பன் கயே ஆக எப்பொழுது நம்ம பாபா இவை அனைத்தும் உங்களுடையது அப்படின்னு சொல்லிடுறோமோ அப்ப நீங்க அப்பவே நீங்க லேசாயிடுறீங்க ஏன்னா பாபா நமக்கு சங்கம் யுகத்துல இந்த ஒரு ஆஃபரிங் கொடுக்கிறாரா இதை ஆஃபர் பண்றாரு குழந்தைகளே உங்களுடைய சுமைகள் அனைத்தும் அது கர்ம பந்தனத்தினுடைய சுமையா இருக்கலாம் அல்லது சம்ஸ்காரங்களுடைய சுமையா இருக்கலாம் இவை அனைத்தையும் என்னிடம் கொடுத்து விடுங்கிறாரு சோ கொடுக்கறது அப்படின்னா ஏதோக்கு நம்ம கையில எடுத்து கொடுக்கக்கூடிய விஷயம் கிடையாது வீணான நம்ம இதை சமர்ப்பணம் பண்ணிடுறோமா பாபா இது உங்களுடையது அப்போ பாபாவினுடைய அந்த ஒரு உதவி 1000 கைகளினுடைய உதவி நமக்கு அனுபவமாகுது எனவே இது நம்முடைய நிச்சய புத்தி மற்றும் சமர்ப்பண புத்தியினுடைய அடையாளம் எனவே டபுள் லைட் ஃபரிஷ்தா அப்படின்னா அதுல ஒரு லைட் வந்து லேசான நிலை சோ அந்த லேசான தன்மையை எப்ப கொண்டு வர முடியும்னா மனதை பாபாவிடம் புத்தியை பாபாவிடம் அர்ப்பணிக்கும் போது அதற்கான யுக்தி தான் எனக்கு சொல்லி கொடுக்கிறாரு சப்குச் தேரா அனைத்தும் உங்களுடையது எனவே இந்த ஒரு விஷயத்தை நம்ம தான் செய்யலாம் இவை அனைத்தும் உங்களுடையது பாபாவினுடையது அப்படின்னு சொல்லி நாம எல்லா விஷயங்களுடைய சுமைகளிலிருந்து விடுபட்டு லேசான தன்மையை அனுபவம் செய்வோம் இதனை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க மற்றும் இரவு நேரத்துல பாபாவுக்கு இதனுடைய அப்டேட் இதனுடைய சார்ட் நம்ம கொடுக்கலாம் பாபா இன்னைக்கு எந்தெந்த விஷயங்கள் வந்தது இதையெல்லாம் நான் இன்னைக்கு உங்களுடைய இதை அர்ப்பணம் செய்யறேன் அப்ப நான் எப்படி லேசா இருந்தேங்கிறத இரவு படுக்க போவதற்கு முன்னால் பாபாவிடம் சொல்லிவிடலாம் நல்லது ஓம் சாந்தி